உள்ளது உள்ளபடி உண்மையை மறைக்காம கல நிலவரத்தை வெளிப்படையா அதிகாரிகள் சொல்லணும். புகழ்ச்சியோ பொய்களோ எனக்கு வேணாம். உண்மையை நேருக்கு நேர் சந்திச்சு மக்களை காப்பாத்துவோம். இதுதான் முதல்வர் ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியாளர் கூட்டத்துல சொன்ன வரிகள். ஆட்சிக்கு வந்து மூணே நாளில கொரோனாவை சரியான முறையில கையாண்டு இதுக்கு முன்னாடி இருந்த இபிஎஸ் ஆட்சியோட புழுக முட்டத்தனத்தை எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின். இபிஎஸ் 1.5 வருஷமா கொரோனாவை கையாண்ட லட்சணத்தையும் முதல்வர் ஸ்டாலின் கொரோனாவை கையாள்ற விதத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தாதான் தமிழ்நாடு அரசு இப்ப எவ்வளவு சிறப்பா செயல்பட்டுகிட்டு இருக்குன்னு தெரியும். முதல்ல லாக்டவுன். எடப்பாடி முதல்வரா இருந்தப்ப எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு லாக்டவுன் அறிவிச்சு மக்கள் எல்லாம் பதறி போய் அன்றாட தேவைக்கான பொருட்களை வாங்க கடைகள்ல குவிஞ்சாங்க. பொது முடக்கம் காரணமா சொந்த ஊருக்கு போறதுக்காக கோயம்பேட்டில் கூடின மக்களால பஸ்ல நிக்க கூட இடம் இல்லாம கூட்டம் நிரம்பி வழிஞ்சிச்சு. கொரோனாவை தடுக்க லாக்டவுன் போட சொன்னா மக்களை ஒன்னா கூட வச்சு அதுவே கொரோனா பரவ காரணமா இருந்துச்சு. ஆனா முதல்வர் ஸ்டாலின் பொது முடக்கத்துக்கு முன்னாடி 2 நாள் டைம் கொடுத்து சொந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிற மக்களுக்கு முறையான பஸ் வசதியும் செஞ்சு கொடுத்தாரு. அதோட இந்த பொது முடக்கத்தை சமாளிக்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2000 ரூபாய கொரோனா நிவாரண நிதியும் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி லாக்டவுனுக்கு முன்னாடி 2 நாள் எல்லா கடைகளும் ராத்திரி 9 மணி வரைக்கும் திறந்திருக்கணும்னு சொல்லி மக்களை காய்கறி கடையில கூட்டம் கூட்டமா கூட விடாம தடுத்தாரு. தமிழ்நாட்டுல ஆக்சிஜன் தேவை இருக்குன்னு தெரிஞ்சும் அதை மூடி மறைச்சு மோடி சொல் பேச்சு கேட்டு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஆக்சிஜனை வெளி மாநிலங்களுக்கு அனுப்பிச்சு எடப்பாடி அரசு. திரு ஸ்டாலின் முதல்வரா பதவியேற்று ஒரே நாள்ல மத்திய அரசு கிட்ட பேசி 419 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை தமிழ்நாட்டுக்காக வாங்கி தந்திருக்காரு. லாக்டவுன் போட்டும் கொரோனா தீவிரமா பரவ ஆரம்பிச்ச காலத்திலயும் டாஸ்மாக் கடைய திறந்து வச்சு மக்கள் நோயால செத்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சது இபிஎஸ் அரசு. முதல்வர் ஸ்டாலினோ அரசோட டாஸ்மாக விட மக்கள் ஆரோக்கியம் தான் முக்கியம்னு டாஸ்மாக் கடைகளை மூட சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. இதனால அரசு கொடுக்கிற நிவாரண நிதி மறுபடியும் டாஸ்மாக் கடைக்கு போகாம அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுது. கொரோனா நாளுக்கு நாள் அதிகமா ஆகிக்கிட்டே போனதையும் அரசு மருத்துவமனைகள்ல இடங்கள் வேகமா நிரம்பி வந்ததையும் கண்டும் காணாம இருந்தாரு இபிஎஸ். ஆனா ஸ்டாலின் முதல்வரானதும் தமிழ்நாட்டுல 12,500 ஆக்சிஜன் படுக்கை வசதிகளை உருவாக்கி இருக்காரு. குறிப்பா நந்தம்பாக்கத்தில் இருக்கிற ஆக்சிஜன் படுக்கை வசதிகளை 800 மாத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம கொரோனா நோயாளிகள் மருத்துவமனைகள்ல இடம் தேடி தவிக்க கூடாதுன்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா மருத்துவமனைகள்லயும் ஆக்சிஜன் படுக்கை வசதிகளையும் சாதாரண படுக்கை வசதிகளையும் தெரிஞ்சுக்க ஆன்லைன் போர்ட்டல் கொண்டு வந்திருக்காரு. தமிழ்நாடு முழுக்க ரெம்டெசிவர் மருந்து கிடைக்காம சென்னை கீழ்ப்பாக்கத்துல நாள் பூரா மக்களை காக்க வச்சு மக்களை பாடா படுத்து எடுத்தாரு இபிஎஸ். ஆனா ஸ்டாலின் முதல்வரா வந்த உடனேயே மதுரை, கோவை, சேலம், நெல்லை, திருச்சின்னு மண்டலத்துக்கு ஒரு மாவட்டத்துல ரெம்டெசிவர் கிடைக்க ஏற்பாடு பண்ணாரு. இந்த மாவட்டங்கள்ல இருந்து மற்ற மாவட்டங்களுக்கு ரெம்டெசிவர் மருந்து கிடைக்க ஏற்பாடு செஞ்சதோட மட்டும் இல்லாம மத்திய அரசு ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிற ரெம்டெசிவர் மருந்த உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல பணம் நிறைய வச்சிருக்கவங்க ரெம்டெசிவரை வாங்கி பதுக்கிறதையும் முற்றிலும் ஒழிச்சிருக்காரு. இது போக ஆக்சிஜன் தேவை, மருத்துவமனை படுக்கை வசதி இதெல்லாம் கண்காணிச்சு கொரோனா கட்டுப்பாடு கட்டளை மையத்தை உருவாக்கி அதுல 6 IAS அதிகாரிகளை நியமிச்சிருக்காரு. கொரோனா பணியில ஓய்வே இல்லாம வேலை செஞ்சிட்டு இருக்கிற மருத்துவ பணியாளர்களுக்கு தேவையான கவச உடை கூட கொடுக்காம போராட வச்சிருக்காரு இபிஎஸ். மக்கள் எல்லாரும் நலம் பெறணும்னு தங்களோட உயிரையே பணையம் வச்சு பணி செய்யற மருத்துவர்களுக்கு 30,000 ரூபாய், செவிலியர்களுக்கு 20,000 ரூபாய், மற்ற பணியாளர்களுக்கு 15,000 ரூபாய்னு ஊக்கத்தொகை கொடுத்திருக்காரு முதல்வர் ஸ்டாலின். இவ்வளவு விஷயங்கள் செய்யறதுக்கு இருந்தும் எடப்பாடி எதுவும் செய்யாம சும்மா கைய கட்டி மோடிக்கு சலாம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காருன்னு நினைக்கும் போதே ஆத்திரமா வருது. இருந்தாலும் இப்ப முதல்வர் ஸ்டாலின் வந்த பிறகாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் பிறந்ததேன்னு ஆசுவாசமாவும் இருக்கு. என் உயிரியும் அன்று உடல் மறப்பு கிடையாது.